பெருமாள் வீதி உலா வரும் பொழுது நம்ம பெருமாளுக்கு கொடை பிடிச்சிக்கிறதே பார்த்துருக்கோம் விநாயகர் பூஜையின் போது கொடைகள் வைத்து நம்ம வீட்டிலெல்லாம் வழிபடுறோம் நம்ம ஊரில் தெருக்கள்லேயும் சந்தைகள்லேயும் விதவிதமான கலரில் அழகான கொடைகள் விற்பதை பார்க்குறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாளில் கொடை எப்படி வந்தது அது எப்படி விநாயகர் பூஜையில் உபயோகப்படுத்துகிறாங்க அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆதி காலத்துலேருந்து மனுஷன் பயன்படுத்தி வர சில பொருட்களை நம்ம இன்றைக்கும் பயன்படுத்தினே இருக்கோம் அதில் ஒன்று தான் கொடை இன்றைக்கி நம்ம மழைக்காக கொடையை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஆரம்ப காலத்தில் வெயிலோட தாக்கத்தின் தப்பிக்கிறது தான் மக்கள் கொடையை பயன்படுத்தினாங்க முத முதல்ல வெயிலிருந்து எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படின்னு அவங்களுக்கு சிந்தனை வந்தது மரங்களை பார்த்தா அதை கற்றுனாங்க அது எப்படி இருக்கும் கிளை பரப்பி இருக்கும் அடியில் நடல் குழு குழுன்னு இருக்கும் அப்போது மரத்தை போல ஒரு பொருளை வெயிலுக்காக பிடிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு யோசனை வந்தது அதுக்கப்புறம் வாழை பனை போன்ற மரங்களின் இலைகளை கொடையாக பிடிக்க ஆரம்பித்தாள் இந்த இலைகள் பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் வசதியாக இல்லை பனை இலையின் நடுவில் ஒரு குச்சியை சுருகி ஓலைகளை அளவாக வெட்டி பயன்படுத்தினாங்க இதன் மூலம் வெயிலேருந்து ஓரளவு தான் பாதுகாப்பு கிடைச்சிது அந்த இலை கொடைகள் விரைவில் கிழிஞ்சு போக ஆரம்பித்தது அப்புறம் என்ன பண்ணிணாங்க கிழியாத பொருள்களை கொண்டு கொடை செய்ய பலரும் முயற்சி பண்ணாங்க விலங்கின் தோள்கள் துணிகளை வைத்து திமிங்கிலங்களின் எறும்புகளையும் மரக்கூச்சுகளையும் இணைச்சி கொடைகள் செய்ய ஆரம்பித்தா இந்த கொடைகள் மிகவும் பெருசாக இருந்தது எடை ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்புறம் என்ன பண்ணாங்க பலரும் சின்ன சின்ன முன்னேற்றங்களை கொண்டு வந்து கொடையை எளிதாக பயன்படுத்துவதற்கு கொண்டு வந்துடுறாங்க செய்வது கடினமாக இருந்தது செலவு அதிகம் பிடிச்சது அதனால் கொடைகள் மதிப்பு உயரத்தில் இருந்தது அதனால் பணக்கார பெண்கள் மட்டுமே கொடைகளை பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் மன்னர்கள் மதகுருமார்கள் பணக்காரர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கொடை என்பது செல்வாக்கின் அடையாளமாக மாறிப்போயிடுச்சு மன்னர்களுக்கு விழா காலங்கள்லேயும் அதங்கல்ல பவனி வரும்போதும் கொடைகள் பிடிக்கப்பட்டன இந்தியாவில் கடவுள்கள் வீதி விழா வரும்பொழுது கொடைகள் பிடிக்கப்பட்டன இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் பிள்ளையார் சக்தி அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளையாருக்கு கொடை வச்சு வழிபடுறாங்க கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் நடைபெறும் திருவிழாக்களில் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மேலே கண்ணக்கவர கொடைகள் வைக்கப்படுகின்றன அதுபோல் கிரேக்கத்தில் ஏதனா கடவுளுக்கும் பர்மாவில் வெள்ளையானைக்கும் கொடைகள் பிடிக்கப்பட்டன கிமு பதினோராம் நூற்றி சீனர்கள் கொடைகளை பயன்படுத்த ஆரம்பித்ததாக சொல்கிறார்கள் அதுபோல் மிக பழங்காலத்திலேயே இன்றைய ஈராக்கிலும் எகிப்திலும் கொடைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அவர்கள் சிற்பங்கள் மூலம் அறிய முடிகிறது கொடைகள் இரண்டு விதங்களில் பயன்படுத்தப்பட்டன அதாவது ஒன்று நெயலுக்காக இன்னொன்று மழைக்காக இந்தியாவிலையும் பழங்காலத்திலேயே குடைகள் பயன்பாட்டில் இருந்திருக்கிறது சீனர்கள் தான் முத முதல்ல தண்ணீர் போகாத குடைகளை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறந்தான் மழையிலிருந்து காத்துக்கொள்ள குடைகள் பயன்பட்டன குடைகளின் பயன்பாடு அதிகரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் பாரசீக பயணியும் எழுத்தாளருமான ஹேண்ட்ஸ்வே லண்டனின் குடையுடன் எப்போதும் காணப்பட்டார் அதுக்கப்புறம்தான் ஆண்களுக்கு குடையின் மீது ஆர்வம் அதிகரித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சாமுவேல் ஃபாக்ஸ் இரும்பு கம்பிகளை வைத்து குடைகளை உருவாக்கினார் அடுத்து வந்த ஒரு நூற்றாண்டில் குடை பல பரிமாணங்களில் பெற்றது என்று பலவித வண்ணங்களிலும் டிசைன்களிலும் குடைகள் கிடைக்கின்றன இரண்டடி நீளக் குடையிலிருந்து அரை அணி குடை வரை கையடக்கமாக வந்துவிட்டது அதன் பயன்பாடும் பல்வேறு விதங்களில் அதிகரித்து விட்டன பெரிய கொடையின் கீழ் பொருட்களை வைத்து வியாபாரம் செய்யும் வழக்கம் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இன்றும் இருக்கிறது கடற்கரைகளில் சண்பாத் எடுப்பதற்குக் கொடைகள் பயன்படுகின்றன காக்டெயில் குளிர்பானங்களில் அலங்காரத்துக்காக சிறிய காகித கொடைகள் வைக்கப்படுகின்றன புகைப்படங்களை எடுக்கும்போது வெளிச்சத்தை சரிசெய்ய செய்ய கொடைகள் பயன்படுகின்றன சீனர்களும் ஜப்பானியர்களும் பாரம்பரிய உடைகளை அணியும் போது மிகவும் அழகான குடைகளை பயன்படுத்துகிறார்கள் பொதுவாகவே நம்ம நாட்டில் விழாக்கள் என்றாலே விதவிதமான திறமைகள் வெளிப்படும் மக்களிடமிருந்து விநாயகர் முழு கடவுள் பெரும்பான்மையான மக்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விநாயகரை துதித்துவிட்டு தான் செய்வார்கள் கொட வழக்கம் கோயில்களில் இருந்த எளிமையான முறையில் வீடுகளில் கொண்டாடும் போதும் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணிய மக்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு குடைகளை வடிவமைத்து வீட்டு பூஜைகளில் பயன்படுத்தி அழுகு பார்த்தனர் நாலாவட்டத்தில் வீட்டு பூஜைகளுக்கான குடைகள் தயாரிப்பு என்பது குடிசைத் தொழிலாக பெருகியது கல்வி அறிவு குறைந்து கம்ப்யூட்டர் இல்லாத காலகட்டங்களில் கலை உணவுடன் கூடிய கண்கவர் குடைகள் தயாரிக்கப்பட்டு வீட்டில் பூஜைகளில் பயன்படுத்தப்பட்டு ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் அளித்தது நாளடைவில் ஏற்பட்ட ஆட்சி அரசியல் மற்றும் காட்சி மாற்றங்கள் பல பூஜைகளில் இந்த ஏழைகளின் தயாரிப்பை தவிர்த்துவிட்டாலும் விநாயகர் பூஜையில் மட்டும் இது தவிர்க்க முடியாத இடம்பெற்று பிள்ளையார் கொடை என்ற பெயரை பெற்றுவிட்டன என்பதே உண்மை நாம் நமது பள்ளி பருவத்தில் நம் ஊர்ல பிள்ளையார் சுத்திற்கு ஒரு வாரம் முன்பு குடிசை பகுதிகளில் வசிப்பவர்கள் விதவிதமான குடைகள் தயாரிப்பதை பள்ளி முடிந்த பின்னர் விடுமுறை நாட்களிலும் நண்பர்களும் சென்று பார்த்துருக்கிறோம் அல்லவா அவைகள்தான் இன்று ஓரளவிற்கு கலைப்பொருள்கள் செய்வதிலும் படங்கள் வரைவதிலும் வண்ண காகித வேலைகள் செய்வதற்கும் பிள்ளையாசுரி போட்டவை என்று சொல்லலாம் இன்று யூடியூப் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பலவற்றை குழந்தைகளால் கற்றுக்கொண்டு கற்பனை வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் புதிது புதிதாக படைப்புகளை உருவாக்க முடியும் ஆனால் இவை ஏதும் இல்லாத காலகட்டத்தில் குடை தயாரிப்பின் மூலம் கலை ஆர்வத்தை தூண்டியவர்கள் அந்த குடிசைவார்கள் என்பதை மறக்க முடியாது அவர்களது தலைமுறையினர் இன்றும் அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை நாம் இன்றும் தெருக்களிலும் சந்தைகளிலும் காணலாம் நாம் இன்று பல விஷயங்களுக்காக கார்பரேட்டுகளிடம் எந்த பேரமும் பேசாமல் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம் பல வடிவங்களில் துருங்கி போன பண்டிகைகளில் விநாயகர் செலுத்தி ஒன்றே பெருவாரியாக கொண்டாடப்படுகின்ற இந்த சூழலில் பள்ளியார் குடைகளை பேரம் செய்யாமல் வாங்கி விநாயகர் சத்து கொண்டாடுவோம் வெயிலுக்கு நெலும் மழைக்கு தடுப்பும் வழங்குவது குடைகள் விநாயகர் செத்து என்று ஏழைகளின் வாழ்வாதாரம் துளிக்க நாம் துணை நிற்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு நாலு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அடுத்து அருகில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினிங்கன்னா நாங்கள் போட விடியகள் உங்களை வந்து சேரும் பெருமாள் வீதி விழா வரும் பொழுது